हेलो फ्रेंड्स वेलकम टू दि ऑर्गेनिका गार्डन इप्पो वंदु ना टिप्स कोडुक्रे अप्पडिन सोल्लिरुन्ने सो एन्ना टिप्स कोडुक्क पोरे अप्पडिन पाथींगना वंदु फर्स्ट वंदु स्पेस एल्ला एप्पडि वंदु सेलेक्ट पण्णनुम अप्पडिन्रद पत्तिला उंगलुक्कु सोल्लिट्टे टाइम एफर्ट मनी अदेल्लाम पत्ति सोल्लियाच्चु सो इप्पो एल्लारुक्कुम इरुक्कुर ओरु पेरिय क्वेश्चन एन्ना अप्पडिनाना बैग सेलेक्शन दान सो अंद बैग सेलेक्शन वंदु ना नरिया वीडियो किट्टत्तट्ट वंदु पाथींगना और 150 वीडियो पोट्टिरुक्केन अंद वीडियोलाम पाक्कुरपोदु उंगलुक्कु नरिया वंदु ऐडियास किडैक्कुम उंगलुक्कु एन अंद मादिरी बैग नम्म सेलेक्ट पण्रोम अप्पडिन्ट्टु बट इप्पो वंदु उंगलुक्कु चिन्ना टिप्सुम कोडुत्तुर्रेन एना इदुदान भयंकर कन्फ्यूशना इरुक्कु एल्लारुक्कुमे सो इप्पो ना कामिक्किरेन पारुंग रेक्टांगुलर बैग इंगे पोट्टिरुक्कोम सो इप्पो ना कामिक्किर रेक्टांगुलर बैग पाथींगना 3 फीट इरुक्कुम उंगलुक्कु लेंथ 2 फीट வந்து பிரெத் இருக்கும் சோ அந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் இங்க போட்டுர்க்கேன் இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிን பாத்தீங்கனா இப்போ முள்ளங்கி செடியை காமிக்கிறேன் பாருங்க இந்த முள்ளங்கி செடியை வந்து அட் எ டைம் நான் ஹார்வெஸ்ட் எடுக்கற போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு முள்ளங்கி கிடைக்கும் இப்ப கீரை விளைச்சிருக்கேன் பாருங்க கீரை பாத்தீங்கனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கட்டு கீரையாவது எனக்கு நிறைய எடுத்தாலே 3 கட்டு கீரை வருது இதே குட்டி பாக் ரெக்டாங்குலர் பாக் इतमी बैग ना कीरिए पड़े वो कटा वो और 3 कटें वो परिये बैग वो और 6 कटे 7 कटकूट धारा वो सो अट टाइम वो इन 4 अब और रेवाटी कूड़े नंब हारवेस्ट पड़ला सो इतना वो नंब वो ऐम रेक्टांगुलर बैग वो अड्डान विषय सर अड़ पाती இப்போ எல்லாரும் கேக்குற क्वेश्चंस என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து மேடம் நாங்க நிறைய பார்க்கறோம் பார்க்கற போது எப்படி இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்குள்ள ரெக்டாங்குலர் பேக் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் அப்படினு சொல்லிட்டு எங்ககிட்ட மாத்த சொல்லுவாங்க வேற மாத்தி கொடுத்துருங்க எங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படிட்டு ஏன் 5 ஃபீட் எல்லாம் போகாதீங்க அப்படினு நான் சொல்லுவேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இடத்தை ரொம்ப ஆக்குபை பண்ணிக்குது अंड अंद वीड्स एडुकनो कलै एडुकनो अप्पडिनाना रोम्बा कष्टम उंगलुक्कु इल्ल ना अद एडुत्तु मात्तनुम अप्पडिन्र पोधु रोम्बा कष्टपडुवींग प्लस वंदु ओरे इदुल वंदु मल्टिपल क्रॉप्स पण्णि पण्रोम अप्पडिन्र पोधु अद मेंटेनेंसुम उंगलुक्कु रोम्बा रोम्बा कष्टमा इरुक्कुम इप्पो फॉर एग्जांपल वच्चींगना इंद 5 फीट इदु ना प्रैक्टिकला सोल्र लॉजिका कोंजम एल्लारुमे थिंक पण्णि पारुंग அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பேக் வைக்கிற இடத்துல सपोज ஒரு 10 ஃபீட் தான் உங்களுக்கு லெந்த் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே அப்போ நீங்க வந்து ஒரு 5 ஃபீட் பேக் வைக்கறீங்க அப்படினனா ஒரு 2 பேக் அதுவே வந்து ஒட்டி ஒட்டி வெச்சாதான் பண்ண முடியும் இதே நம்ம 3 ஃபீட் வைக்கற போது கிட்டத்தட்ட 3 பேக் வைக்கறோம் அப்படிங்கற மாதிரி கெஸ் பண்ணிக்கோங்க சோ அப்ப வைக்கற போது என்ன அப்படினோனா டோட்டலா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா ஒரு 20 ஃபீட் 20 ஃபீட்ல பாத்தீங்கன்னா 4 பேக் வைப்போம். இதே நம்ம 3 ஃபீட் பேக் வைக்கற போது கிட்டத்தட்ட 6 ல இருந்து 7 பேக் நம்மால கொண்டு வர முடியும் அந்த இடத்துல. சோ அப்ப வரும்போது உங்களுக்கு இப்ப 3 இல்ல 4 வைக்கற போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காய்கறிகள் நீங்க போடுறீங்க அப்படினு வெச்சுக்கோங்களே ஒரு காய்கறியோ இல்ல அதுல நான் ரெண்டு கூட போட்டுக்கறேன் அப்படினு சொல்லி போடுவீங்க. பட் போடுற போது மெயின்டனன்ஸ் வந்து உண்மையா வந்து பிராக்டிகலா பார்க்கற போது மெயின்டனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையும் வந்து நீங்க நடுவுல எல்லாம் வெச்சிட்டு போக இடம் இல்ல அப்படினனா அந்த வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ நம்ம ரெக்டாங்குலர் பேக் நாங்க வந்து வித் சப்போர்ட்டிங் ஸ்டாண்டோடியே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 650 ரூபீஸ் 675 ரூபீஸ் 700 குள்ள தான் உங்களுக்கு வருது. ஆனா நீங்க அந்த 5 ஃபீட் வித் ஸ்டாண்டோட அப்படினு போற போது அதனோட காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 4000 எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க. பட் அதுக்கு அப்புறம் அது மட்டும் இல்ல நம்மளோடது. ப்ளீஸ் திங்க் பண்ணுங்க எல்லாரும். அந்த இப்போ நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 ஃபீட் போடுறதுலயே மண் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேக் உங்களுக்கு 5 ல இருந்து 6 பேக் மண்ணு மூட்டை தேவைப்படும். அப்டினா 25 கிலோ பாட்டிங் சாயில் லைட் வெயிட் பாட்டிங் சாயில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சோ நம்ம அந்த பேக்கோட காஸ்ட் போடுங்க அந்த சாயிலோட காஸ்ட். சோ இதெல்லாம் ஆட் ஆற போது உங்களுக்கு ஒரு பேக் செட் பண்றதுக்கு நீங்க இதே பெரிய பேக் நீங்க செட் பண்ணீங்க அப்படினா கிட்டத்தட்ட 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய்க்கு ஒரு பேக்குக்கு ஸ்பென் பண்ணுவீங்க. அடுத்து அதுக்கு ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வேற கீழ ஸ்டாண்டுக்குன்னு போடுறோம் ஸ்பென் பண்றோம். சோ அவ்வளோ ரூபாய் ஸ்பென் பண்ணி நமக்கு
ஒரு அந்த அளவுக்கு நமக்கு அதுல இருந்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியுமா மெயின்டனன்ஸ் ஈஸியா இருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து உண்மையாவே ஒரு क्वेश्चन मार्क மாதிரி தான் இருக்கு இது நான் ஏன் அப்படி சொல்றே அப்படினா பிராக்டிகலா நிறைய வீட்ல பண்ணிட்டு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்டுட்டு வராங்க நாங்களும் வந்து இனிஷியலா அதெல்லாம் வந்து ஆர்&டி பண்ணிட்டே நான் ரிசர்ச் பண்ணிட்டு அது வொர்க் அவுட் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சதனால தான் இந்த மாதிரி எங்களோட கஸ்டமைஸ்டு பேக் நாங்க இத கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி விஷயம் பண்ற போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி 4 பேக் வைக்கிற இடத்துல 7 பேக் நம்ம வைக்கறோம் அப்படினானா ஒரு ஒரு பேக்லயும் இப்ப தக்காளி எடுத்துட்டோம்னா 3 ல இருந்து 6 வரைக்கும் நம்ம அந்த பேக்ல போட முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க போடுவோம் அந்த மாதிரி பண்ணலாம் சோ அப்படி பண்ற போது உங்களுக்கு விளைச்சல் வந்து ಜಾஸ்தியா இருக்கும் சோ ஒரு ஒரு பேக்லயும் ஒரு ஒரு கிராப் போட்டுக்கலாம் ஒண்ணுதுல முள்ளங்கி ஒண்ணுதுல தக்காளி ஒண்ணுதுல கத்திரிக்காய் ஒண்ணுதுல வெண்டைக்காய் அப்படிን போடிங்கனா அட்டிய டைம் அதெல்லாம் வரபோது நமக்கு ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வரும்ங்க எல்லாரும் சொல்லுவாங்க சும்மாவானா வந்து 1 கிலோ வரும் 2 கிலோ வரும் நான் தட்டு ஃபுல்லா காய்கறிகளை காமிச்சிட்டு இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துல விளைஞ்சது அப்படிவாங்க ப்ளீஸ் அது வந்து பிராக்டிகலா யோசிச்சு பார்க்கலாம் நமக்கு அத்தனையும் ஒரே இடத்துல வெறும் சின்னதா 12x12 பேக் வைக்கற போது அது ரியலி பாசிபிளா அப்படிን பாத்தீங்கன்னா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அது பாசிபிளே கிடையாதுங்க அந்த மாதிரி பண்ண முடியாது சோ எல்லாமே நீங்க ப்ராப்பரா அது எல்லாமே கரெக்ட்டா இருந்தது அப்படினாதான் அதுவும் வந்து ஒரே பேக்ல 2 கிலோ 3 கிலோலாம் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அந்த 12x12 பேக்லயோ 15x15 பேக்லயோ வந்து சாத்தியம் இல்லைங்க அது அட் எ டைம் நமக்கு அவ்ளோ கிலோலாம் காய்கறிகள் வரதுக்குான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சோ இந்த மாதிரி வந்து வேர் போகிறதுக்கான நிறைய இடங்கள் இருந்து ஒரு கஸ்டமைஸ்டா நீங்க பிளான் பண்ணி பண்ற போது உங்களுக்கு விளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அந்த பேக் செலக்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அவ்ளோ ஸ்பென் பண்ணாதீங்க அப்படின்றதான் ஒன்னொன்னு நம்ம ஒன்னொன்னுக்கும் வந்து கீழ வந்து அந்த இழுக்கிறதுக்கு புல்லியோ இல்ல வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் பேக் நவுத்துறதுக்காக அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ அதுக்கு ஒரு வீலோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் காஸ்ட் உங்களுக்கு அடிஷன் ஆயிட்டே தாங்க போகும் ஏனா நம்ம இப்படி பண்ற போதே எல்லாம் வந்து நமக்கு காஸ்ட் ஆகுதே அப்படினு ஃபீல் பண்ணுவாங்க பட் நீங்க எப்படி வந்தாலுமே இப்ப ஒரு வீல் வைக்கறீங்க அப்படினா ஒரு வீலோட காஸ்ட் 250 ரூபீஸ்க்கு மேல ஆகும் அப்ப 4 வீலோட காஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்க அடுத்து நம்ம வந்து ஏபிஎஸ் பைப்பு போட்டா மேபி துருப்பிடிக்காது நமக்கு ஆனா என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ಜಾஸ்தி ஆகும் உங்களுக்கு அதனால அந்த காஸ்ட்னால நீங்க வந்து துருப்பிடிக்காம இருக்கோ அப்படினா டிஸ்மேண்டல் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கிறோம் பட் நம்ம அதுக்கு பதிலா ஒரு எம்எஸ் போய்ட்டோம் அப்படினானா ஒண்ணும் இல்லைங்க நீங்க லிமிட்டான வாட்டர் குத்திட்டு அத லிமிட்டா அத மெயின்டெய்ன் பண்ணிட்டு கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணி வந்தீங்கனா துருப்பிடிக்கிற ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் அண்ட் இன்னொன்னு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படினானா இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் அதை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிட்டானா அது வந்து பெயிண்ட் என்ன ஹார்ட்லி ஒரு 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கினீங்கனா போறோம் உங்களுக்கு அது ஈஸியா மெயின்டெய்ன் பண்ணிடலாம் சோ அந்த மாதிரி மெயின்டெய்ன் பண்ற போது உங்களுக்கு ரஸ்ட் வந்து ಜಾಸ್ತಿ கார்டன் ஸ்டாண்ட்ஸ்ல வராது சோ நீங்க அத ஈஸியா மெயின்டெய்ன் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா திங்க் பண்ணிக்கோங்க ஏனா நம்ம வந்து ஒரு பேக் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் இந்த செடியை வந்து தேவை இல்லாம நகுத்த வேண்டிய அவசியம் இல்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு செடியை வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப பண்ண கூடாது டிஸ்டர்ப பண்ணா வேர் வந்து அறுந்ததுனா செடி போய்டும் உங்களுக்கு சோ அதனால தேவை இல்லாம நம்ம செடியை நகுத்த மாட்டோம் அண்ட் நகுத்த வேண்டிய அவசியம் இருக்காது கீழே வந்து பெருக்கி அந்த தண்ணி வந்து வாட்டர் தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ன்ற கான்செப்ட் குள்ள போறோம் சோ செலவுகளை வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க எப்படி வந்து அழகான garden அமைச்சுக்கலாம் அப்படினு பாருங்க சோ இன்னைக்கு வந்து நான் இந்த ரெக்டாங்குலர் பேக்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பேக் வேணும் அப்படிங்கற மாதிரி அது பத்திய டீடைல்ஸ் எல்லாம் வேணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அத பத்திய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா டெஃபினட்டா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறேன் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டி ஆர்கானிகா கார்டன் கீழ கொடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க எங்களோட வெப்சைட்டுக்கு போங்க இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னால உங்களுக்கு கஸ்டமைஸ்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க டிசைன் பண்ணி கூட கொடுக்கறோம் சோ உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் கொடுக்கறோம் கைடன்ஸ் கொடுக்கறோம் சோ நீங்க டெஃபினட்டா எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்த வீடியோல என்ன சொல்லப் போறேன் அப்படினு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க
சரி அடுத்த வீடியோல என்ன சொல்லப் போறேன் அப்படிን பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து செடிகளோட முதல் பகுதி செடியினுடைய வளர்ச்சி அதை வந்து என்னென்ன விதத்துல பார்த்துக்கலாம் அப்படின்றது அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள்ல பூச்சிகள்ல இருந்து எப்படி வந்து செடியை பராமரிக்கலாம் அப்படின்றது மழைக்காலம் தொடர வர ஆரம்பிச்சிருக்கு சோ அதுக்கான நிறைய டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வரிசையா கொடுக்க ஆரம்பிக்கிறேன் சோ மீண்டும் ஒரு அழகிய வீடியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் until then bye from ஜெயஸ்ரீ